எல்லாருக்குமே ஒரு ஸ்பீடான காய்ங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு மூன் ஃபால் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, படத்துறை கத்துக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல வந்துட்டு மூணு விண்வெளி வீரர்கள் வந்துட்டு ஷிப்ல ஏதோ பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு அதை வந்துட்டு சரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடுத்துப்புன்னு அவங்களுடைய ஷிப்ல வந்துட்டு ஒரு வித்தியாசமான அலாரம் வருது. லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆன் ஆகி ஆஃப் ஆகி பிளிக்கர் ஆகுது. என்ன பிரச்சனை சொல்லிட்டு இவங்க பாத்துட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கருப்பு திரள் மாதிரி கூட்டமா வந்து இவங்களை வந்து இவங்க ஸ்பேஸ் ஷிப் வந்து மோது. இந்த மோதல்ல மொத்த ஷிப்பும் வந்து டேமேஜ் ஆகி போயிருது. அதுல ஒரு விண்வெளி வீரன் ஷிப்ல இருந்து தூக்கி வீசப்படுறான். இன்னொருத்தன் ஷிப்புக்குள்ளே தூக்கி வீசப்படுறான். ஆல்ரெடி ஷிப்புக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இருந்தால அவ வந்துட்டு மயங்கி போயிருந்தா. சோ ஷிப்புக்குள்ள வந்து விழுந்தவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அண்ட் கூடவே ஒரு பொண்ணு இருக்கால அவ பேர் வந்துட்டு ஜோசிண்டா. சோ தூக்கி வீசப்பட்ட அந்த விண்வெளி வீரனுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு கனெக்ட் பண்ண பாக்குறான். ஆனா மொத்த ஷிப்புமே டேமேஜ் ஆனதுனால அவங்க கிட்ட கனெக்ட் பண்ண முடியல. சோ அவன் கதை அவ்வளவுதான். அவன் எங்க போனான் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நிலாவை பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு கருப்பு திரள் மாதிரி எங்களுடைய ஸ்பேஸ் ஷிப் வந்து அட்டாக் பண்ணிச்சுல, அது மாதிரி ஒரு பெரிய கூட்டமா திரள் மாதிரி நிலாவுடைய நிலப்பரப்புக்கு அடியில இருந்து பெரிய ஓட்டைய போட்டு அது பாட்டுக்கு குபு குபு குபுன்னு வந்துகிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்ததும் இவனுக்கு கைகாலம் வடவெடுத்து போயிருது. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தாயிரும் சொல்லிட்டு உடனடியா நம்ம பூமிக்கு போயிருந்து சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷிப்ப சேஃபா பூமிக்கே கொண்டு வந்துருந்தாப்ல. சோ இந்த விபத்துல வந்துட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான். சோ இதனால ஒரு விசாரணை கமிட்டி மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இந்த விபத்துக்கு காரணம். அவருடைய அலட்சியம் மட்டும் தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்ட்டு அவர் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு எம்எல்ஏ எந்த ஒரு தப்பு இல்ல, கருப்பு கலர்ல ஏதோ ஒன்னு ஒரு திரள் மாதிரி ஒன்னு அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு என்னதான் புரிய வைக்க பார்த்தாலும் அவங்க வந்து ஏத்துக்கிறதா இல்ல. சரி, கூட வந்த பொண்ணாச்சும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அந்த விபத்துல மயங்கி போயிட்டால அதைத்தான் அவளால சொல்ல முடியும். சோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா. சோ இந்த மொத்த விபத்துக்கும் பொறுப்பு வந்து நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறதுனால நாசா நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறாங்க. இதுல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா கேசி அப்படின்ட்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க. சோ இவன் வந்துட்டு கலிபோர்னியா இருக்கிற யூனிவர்சிட்டியில ஒரு செக்யூரிட்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். திருத்துப்புனா அங்க இருக்கிற பிரசிடென்ட் போனதுக்கு அப்புறமா அவருடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விண்வெளி மையத்துக்கு கால் பண்ணி நான் இப்படி வந்துட்டு யூனிவர்சிட்டியோடைய கலிபோர்னியா யூனிவர்சிட்டியோடைய பிரசிடென்ட் பேசுறேன், நேத்து எடுத்த நிலாக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த பிரசிடென்ட் மாதிரி அவருடைய போன்ல இருந்து பேசுறான். அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஓகே சார் நாங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்புறோம் அப்படின்ட்டு அனுப்புறாங்க. அவனும் டக்கு புக்குன்னு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அதை மெயிலா வந்துட்டு இவனுடைய போனுக்கே வந்து அனுப்பிட்டு அங்கிருந்து வந்துருந்தான். வந்ததுக்கு அப்புறமா அந்த மெயில் எடுத்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்பதான் இவனுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஆக்சுவலா நீலா வந்து அதோடைய சுற்றுவட்ட பாதையிலேயே வந்து சுத்தி வரல, அப்படி அது திசை மாறி வேற ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்தி வருது. இப்படியே போச்சுன்னா இன்னும் 2-3 வாரத்துல நிலா பூமி மேல வந்து மோதிரும் அப்படிங்கிற ஒரு தகவல் இவனுக்கு தெரிய வருது. இவனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்ப கண்டிப்பா இதை நாசா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நாசாக்கு ட்ரை பண்ணி கால் பண்ணி இதை பத்தி சொல்லலாம்னு பாக்குறான். ஆனா அவனால முடியல. அதே நேரம் இந்த பக்கமா ஜோசிந்தா இருக்கிறாங்களே, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கூட அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அந்த விபத்துல கூட மயங்கி போயிருப்பாங்களே அந்த பொண்ணு, சோ அவங்க தான் அவங்களை வந்து நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாமா. சரி, அவங்களுக்கு ஒரு கால் வருது, இப்படி நாசால இருந்து தான் வருது. நம்ம ஹீரோ மட்டும் தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சோ இவங்க வந்துட்டு இன்னும் நாசால தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது, இப்படி நாசால இருந்து தான் அவசரமா வாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் வேக வேகமா கிளம்புறாங்க. சோ நம்ம ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கிறான். பையனை கவனிக்க சொல்றதுக்காக ஆயா அம்மா மாதிரி இருப்பாங்களா பேபி சிட்டர், அவங்க கிட்ட சொல்லிட்டு என் பையனை பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரியான ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க. அதாவது நம்ம நிலா வந்துட்டு அதோடைய சுற்றுப்பாதையிலேயே வந்துட்டு சுற்றுவட்ட பாதையிலே சுத்தல, வேறொரு பாதையில சுத்த ஆரம்பிச்சிருக்குது. இப்படியே போச்சுன்னா நிலா வந்து பூமியில மோதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களால நம்பவே முடியல. கூடவே நிலாவுடைய மையத்துல இருந்து ஒரு வித்தியாசமான திரள் மாதிரி சூழ்ந்துகிட்டு வருது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல இவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிச்சுல அந்த திரள் தான் அது. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பத்தி நம்ம இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருந்தாங்க. அப்படி கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கேசி இருக்கிறாங்கல, இப்படி நிலாவுடைய சுற்றுவட்ட பாதை மாறி போனதை பத்தி எப்படியாச்சும் நாசாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அவனால முடியல. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டுல வந்து யோசிக்கும் போது ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு விண்வெளி தினம் அதுக்கான ஒரு லோக்கல் மியூசியம்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரியான ஏதோ நடக்க போகுது போல, அதை பாக்குறான். பார்த்ததும் சோ அந்த ஈவெண்ட்டுக்கு போவோம், அங்க யாராச்சும் ஒரு மெயின் பர்சன் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம இதை பத்தி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து அந்த மெயில் இருக்குல்ல அதை பத்தின எல்லா பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கிறான். வச்சுட்டு நேரம் அந்த ஈவெண்ட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த லோக்கல் மியூசியம்ல அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பீச் கொடுக்க போறது யார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்ததும் மெயின் பர்சன் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா மெயின் தலையே வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றான். இப்படி நிலா வந்து அதோடைய ஆர்பிட் வந்து மாறிடுச்சு, அது வேற ஒரு சுற்றுப்பாதையில சுத்தி வருது, இப்படியே போச்சுன்னா இன்னும் 2-3 வாரத்துல நம்ம நிலா வந்துட்டு பூமியில வந்து மோதிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறான், டே நானே நாசால இருந்து வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, நானே வேலை இல்லாம அங்க எங்கேயும் சுத்தி திரியறேன், நீ வேற வந்துகிட்டு ஏதோ நம்புற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, செக்யூரிட்டி இவனை பிடிச்சு வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். செக்யூரிட்டி வந்து அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அவன் கையில வச்சிருந்த அந்த பிரிண்டர் பேப்பரை வந்துட்டு அப்படி தூக்கி வீசுறான். ஹீரோ எடுத்து அதை வாசிப்பான்னு சொல்லி பார்த்தா அதை எடுத்து அப்படி குப்பத்துல தூக்கி போட்டுருந்தான். அப்படி வீட்டுக்கு வந்துருந்தாப்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் வருது, யார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப்
ஒய்ஃப் தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ நாசா நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவனுடைய சொந்த வீடை வித்துட்டான், வீடே இல்லாதவங்க கூட நான் வாழ முடியாதுன்ட்டு அவனுடைய ஒய்ஃபும் ஹீரோ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பையன் இருந்தான். ஆனால் அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோடைய ஒய்ஃப் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ பையன் வந்துட்டு ஒரு பெரிய பையனாக இருப்பான். இப்போ ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி உங்கள் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம பையனை வந்துட்டு காரை வேகமாக ட்ரை பண்ணி போனதுனால போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் பதறி போயிட்டு பையனை பார்க்கறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. அப்போ கேஸுக்கு எதிராக வந்துட்டு வக்கீல் வந்து வாதாடுவாங்கல்ல, ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு குறுக்கால குறுக்கால பேசுறதுனால அந்த கேஸ் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அந்த பையனை நாங்கள் ஜெயில தூக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அமைதியாக இருந்திருந்தனா ஏதாச்சும் ஒன்று பேசி முடிவெடுத்து ஒரு ஃபைன் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு அங்கிருந்து பையனை கூப்பிட்டு போயிருக்கலாம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தா ஒய்ஃப் வந்து திட்டுறா. அப்படி கட் பண்ணால் ஹீரோ வந்துட்டு இப்படி அவங்களோட சீனியர் கிட்ட இதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஏன்னா இவங்களுக்கு போதுமான டைம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளையே நிலா வந்துட்டு பூமி மேலே மோதிரும். இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த சமயத்தில் இதை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதாவது உலக மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தகவல் வந்து லீக் ஆயிடுது. அதுக்கு காரணம் நம்ம கேசி தான். ஏன்னா கேசி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு யார்கிட்டயாச்சும் இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே கண்டுக்கல. அதனால என்ன பண்ணுறான்னா அந்த ப்ரூஃபோட இதை பற்றி பொதுமக்களுக்கு லீக் பண்ணியிருந்தான். மக்கள் அறக்க பறக்க சிட்டியை நாஸ்தி பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நிலா வந்துட்டு பூமி மேலே மோதிரும், நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பதட்டமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிதாங்க. இதை பற்றி நாசாவுடைய சீனியர் கிட்ட பேட்டி எடுத்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அப்படி எதுவுமே நடக்காது, மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சாதாரணமாக பேட்டி சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ பூமியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு நிலாவை பார்க்குறாங்க, அதோடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வர மாதிரியே தெரியுது. அதனால நாசா சொல்கிறது எல்லாமே எதுவுமே வந்துட்டு அவங்க நம்புறதாவே இல்லை. இதனால் பொதுமக்களுடைய மனநிலை வந்து நிலை குலைஞ்சு போகுது. அங்கங்கே எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. இப்போ நிலாவை பற்றி ஒரு அப்சர்வ் பண்ணியே ஆகணும். அது எதுக்காக இப்படி சுற்றுவட்ட பாதையை மாற்றி போயிட்டு இருக்குது, என்ன காரணம், அதை பற்றி நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் பூமியில் வந்து நிலா மோதுகிறத வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு விண்வெளி வீரர்கள் குழு வந்துட்டு அனுப்புறாங்க. ஸோ அவங்களும் நிலாவுக்கு போயிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ நிலாவில் ஏற்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஓட்ட மாதிரி ஒரு ஹோல் இருக்குல்ல, அதனால தான் இப்படி நிலா வந்துட்டு அதோடைய சுற்றுவட்ட பாதையை மாற்றி வேறொரு பாதையில் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பெரிய துளைக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போன அந்த 3 ஆஸ்ட்ரோநாட்டும் ஒரு ட்ரோன் மாதிரியான ஒரு டிவைஸ் உள்ள அனுப்புறாங்க. ஆனால் திடுத்து பின்னு எப்படி ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே போயின்றதப்போ அந்த அவங்களுடைய ஸ்பேஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிச்சுல அந்த கருப்பு திரள், அது இப்போ வந்து இவங்களுடைய ஸ்பேஷிப்பை வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி கொடூரமாக 3 பேரையும் கொண்டு போடுது. ஸோ இந்த வீடியோவை லைவாக வந்துட்டு பூமியிலிருந்து நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களோட சீனியர், நாசாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது. அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வெளி உலகத்தில் நடக்கிறத பற்றி எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடைக்குது. ஸோ இதை தான் நம்மக்கிட்ட ஒருத்த வந்து சொல்ல வந்தாமல அவனை நம்பாம நம்ம விரட்டி விட்டுட்டமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கேசியை பற்றி ஞாபகம் வருது. ஸோ அதனால் கேசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவனை போய் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண போகிறாரு. அப்போ தான் கேசியும் எல்லாத்தையுமே சொல்கிறான், ஆக்சுவலாக நிலாங்கிறது வந்துட்டு ஏலியன்ஸ் உருவாக்குன ஒரு ஸ்ட்ரக்சர், அதோடைய மெயினில் ஏதாச்சும் ஒரு பவர் சோர்ஸ் இருந்து தான் ஆகணும், அங்கே தான் ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்னு வர சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அதே நேரம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிலா வந்துட்டு பூமி பக்கமாக வந்ததுனால அதிக ஈர்ப்பு விசையால் பெரிய பெரிய சுனாமி அலைகள் சிட்டிக்குள்ளார வந்துடுது, நிலநடுக்கங்கள் அங்கங்கே ஏற்படுது. இதனால் மொத்த உலகமும் அங்கங்கே பல இடங்களில் கொலாப்ஸ் ஆகி போயிடுதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோனுடைய சீனியர் இருக்கிறாம்ல நாசாவுடைய டேரக்டர், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம உயிரை கையில் பிடிச்சி இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பொசிஷனை, அதாவது டேரக்டர் அப்படிங்கிற பொசிஷனை நம்ம ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு, நான் வேலையை விட்டு போகிறேன், நீயே பொறுப்பாக இருந்து இந்த பூமியை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ, எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், அவங்களாம் சேஃபாக கொண்டு எங்கேயாவது சேர்க்கணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற டிவைசஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அவனுடைய ஐடி கார்டையும் கொடுத்துட்டு போயிருந்தான். இப்போ ஹீரோயின் தான் நாசாவிலேயே ஹெட்டு, இவங்க தான் இப்போ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நிலாவை பூமியில் மோதாத அளவுக்கு வந்து தடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கருப்பு திரள் பற்றி இவங்களுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டேரக்டருடைய கார்டை வச்சு ஆக்சஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் இருக்கிற ஓல்டு ஃபுட்டேஜ் அதுக்கான ஆராய்ச்சி பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து அந்த கருப்பு திரள் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோடைய ஹெல்மெட் கேமில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதுக்கான ஃபுட்டேஜ் வந்து உள்ளார இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகி போயிருது. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ நாசாக்கு வந்து புரிய வைக்க பார்த்துருப்பான், என் மேலே எந்த ஒரு தப்பு கிடையாது, ஒரு கருப்பு திரள் மாதிரி ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து ஏதோ
ஒன்று எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்ல பார்த்துருப்பான். ஆனால் யாருமே வந்துட்டு ஏற்றுக்காம அவனை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இது எல்லாமே நாசாவுடைய பிளான் தான். நாசா வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து இதை மறைக்க பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அது ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஏலியன் டெக்னாலஜி, அந்தளவுக்கு நம்ம மனித இனம் இன்னும் வளரவே இல்லை, அதனால நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாலே நாசா டிசைட் பண்ணி அதை அப்படியே மக்களுக்கு தெரியாமல் முடக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஆள் நம்ம ஹீரோ மட்டும் தான், அதனால தான் அவனை வேலையை விட்டுன்னு தூக்கிட்டாங்க போல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் இது எல்லாமே தெரிய வருது. ஏன்னா அவங்க வந்து அந்த டைமில் அந்த விபத்து டைமில் வந்து மயங்கி போயிருப்பாங்க, எது வந்து அட்டாக் பண்ணிச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை. ஸோ வேக வேகமாக வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மிலிட்ரி குரூவை வந்து கூப்பிட்டு அந்த கருப்பு திரள் கூட்டமாக வருது இல்லை, அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி தான், நியூக்ளியர் பாம்பை போட்டு அந்த கருப்பு திரள் மாதிரியான அந்த டெக்னாலஜி நம்ம அழிச்சிட்டோம்னா நிலா வந்துட்டு அதோடைய சுற்றுவட்ட பாதைக்கு மறுபடியும் திரும்ப போயிடும் அப்படின்னு வர சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் வந்துட்டு அதுக்கு ஏற்றுக்கிறதா இல்லை, அப்படி பண்ணால் நிலாவுக்கும் ஆபத்து நம்ம பூமிக்கும் ஆபத்து, வேற விதமாக தான் நம்ம இதை டீல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ தான் சொன்னாலும் மிலிட்ரிக்காரங்க கேட்கறதா இல்லை, இனிமேல் நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்க போயிருந்தாங்க. ஸோ அதில் கடைசியாக போகிற ஒருத்தர் இருக்கிறாம்ல, அவனும் மிலிட்ரியாக தான் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோனுடைய முன்னாள் கணவர். ஸோ ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறா, இப்படி வந்து நியூக்ளியர் பாம்பெலாம் வச்சு வெடிக்க வைக்க முடியாது, உங்கள் மிலிட்ரிலேயே வந்துட்டு EMBன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும், ஆமாம் அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டதும், இல்லை எனக்கு தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், அதை வச்சு தான் நம்ம நிலாவுக்கு கொண்டு போய் அந்த கருப்பு திரள் மொத்த கூட்டத்தையும் நம்ம அழிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறா. உடனே அவனும் சரி நீ சொன்ன மாதிரி நான் அதை ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட பையனை கூப்பிட்டு வந்துடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அது உயிரோட இருந்தால் பார்த்துக்கலாம், போடா முதல்ல நான் சொன்னதை செய் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இவாளை இப்போ களத்தில் இறங்கி ஆகணும், நிலாவுக்கு வந்து போகி ஆகணும். ஸோ நிலாவுக்கு இவன் மட்டும் தனியாக போக முடியாது, நம்ம ஹீரோட ஹெல்ப் வந்து இவளுக்கு தேவைப்படுது. அதனால நம்ம ஹீரோவை அவனை கூப்பிட்டு வர சொல்லி ஒரு ஆர்டர் போட்டதும் மொத்த மிலிட்ரியும் போயிட்டு நம்ம ஹீரோவையும் கூட இருந்த கேசியும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ஹீரோன் வந்து கேட்கிறான், ஆமா கூட இருக்கிறானே இவன் யார் சொல்லி கேட்கும்போது, நீங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இவன் எப்பவோ கண்டுபிடிச்சான்னு சொல்லும்போது, ஓகோ இவனால தான் வெளிமக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசெண்டா போன அந்த 3 விண்வெளி வீரர்கள் அந்த கருப்பு திரள் வந்து அட்டாக் பண்ணிச்சுல அந்த வீடியோ வந்துட்டு ஹீரோக்கு வந்து காமிக்கிறா. அதை பார்த்தது அவனுக்கு அதிர்ச்சி ஆகி போயிருது. இப்ப நம்ம போயிட்டு இந்த டெக்னாலஜியை அழிச்சி ஆகணும், அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்ட்டு கேட்டதும் ஹீரோ வந்துட்டு ஒன்னே ஒன்று தான் டிமாண்ட் பண்றான், இப்ப என்னுடைய பையன் வந்து ஜெயில இருக்கிறான், அவனை ரிலீஸ் பண்ணி இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் சேஃப்டியா ஒரு இடத்துக்கு ஒரு பங்கருக்கு போறாங்கல்ல, அவன் அங்க பாதுகாப்பா அனுப்பி வைக்கணும்னு சொன்னதும், கவலைப்படாத என்னுடைய பையனையும் உன்னுடைய பையனையும் அங்க நான் சேஃப்டியா அனுப்பி வைக்கிறேன், அங்கதான் என்னுடைய முன்னாள் கணவர் இருக்கிறாரு, பாதுகாப்பா பாத்துப்பாரு, அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனை இல்ல, அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நிலாவுக்கு போய் அந்த கருப்பு திரள் கூட்டத்தை நம்ம அழிக்கணும்னா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிற ஏர்கிராப்டை வச்சு நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது உனக்கே புரிஞ்சிருக்கும் இது ஒரு AI டெக்னாலஜி. ஸோ இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் இருக்கிற ஏர்கிராப்டை வச்சு கொண்டு போனோம்னா கண்டிப்பா அதை டிடெக்ட் பண்ணி இவங்களை மாதிரி நம்மளையும் கொண்டு போட்டுரும். அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஓல்டு மாடலுக்கு போறோம், ஓல்டு ஏர்கிராப்ட் வச்சு தான் நம்ம மேல கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் சரி அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி ஒரு மியூசியம்ல வந்துட்டு அது சேஃபா இருக்குது, அதை நம்ம போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு முதன் முதலா விண்வெளிக்கு போகும்போது பயன்படுத்தப்பட்ட அப்படியான ஒரு ஏர்கிராப்டை தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ இதை கண்டிப்பா அதால டிடெக்ட் பண்ண முடியாது, நாமளும் இந்த EMB பாம்பை வச்சு அதை எப்படியாச்சும் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அதே மாதிரி மியூசியம்ல இருந்து அந்த ஏர்கிராப்டை எடுத்துட்டு வந்துருந்தாங்க. அண்ட் கூட வந்துட்டு ஹீரோன் சொன்ன மாதிரியே அவனுடைய பையனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துருந்தா. அண்ட் ஹீரோடைய பையனையும் ஹீரோனுடைய பையனையும் கூடவே அந்த பேபி சிட்டர் அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களையும் சேர்த்து அந்த பங்கருக்கு போய் சேர சொல்லி கார்ல அனுப்பி வச்சிருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஸ்பேஸ்ஷிப்ல போறதுக்காக தயாராந்துட்டு இருக்கும் போது திருப்பி நிலநடுக்கம் ஏற்படுது. இதனால இவங்க போக இருந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகி போயிருது. அவ்வளவுதான், ஒரு இன்ஜின் வச்சு கண்டிப்பா இவங்களால போக முடியாது, அதுக்கான உந்துதல் சக்தி வந்துட்டு கண்டிப்பா இருக்காது அப்படின்ட்டு எல்லாருமே நம்பிக்கை இழந்து போறாங்க. அப்பதான் கேசி வந்துட்டு எல்லாத்துக்குமே மொத்தமா ஒரு பாடம் ஒன்று எடுத்துட்டு இருக்கிறான். அதாவது இப்போ நிலாவுடைய ஈர்ப்பு சக்தி வந்து கிட்டத்தட்ட 80% மேல ஆயிடுச்சு, ஒரு இன்ஜின் பழுதாகி போனாலும் மிச்சம் இருக்கிறத வச்சு நாம கண்டிப்பா ஓரளவுக்கு மேல போயிட்டோம்னா அதுக்கப்புறம் புவியோட ஈர்ப்பு சக்தி நம்மளை இழுத்துரும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு 3 பேருமே ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி போறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு சுனாமியால வந்துகிட்டு இருக்குது. நாசாவுடைய ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாருமே ஹெலிகாப்டர் எடுத்து அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருந்தாங்க. இந்த ராக்கெட் கிளம்புற டைம்ல சுனாமி வந்து இவங்களை அட்டாக் பண்ணும்போது அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ராக்கெட் அந்த சுனாமி அலைகளுக்கு நடுவுல இருந்து பறந்து அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ கேசி பிளான் போட்ட மாதிரி ஒரு இன்ஜின் வச்சு மேல போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் நிலாவுடைய ஈர்ப்பு சக்தியை அவங்களை இழுத்துருது. இன்னொரு பக்கம் இந்த பங்கருக்கு வந்துட்டு இவங்க 3 பேரும் போயிட்டு இருந்தப்போ அங்க ஒருத்தன் காரை மறிச்சு இவங்களை கன் பாயிண்ட்ல வச்சு அவங்க காரை பிடிங்கிட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வேற வழி இல்லாம இங்கிருந்து நடந்தே போயலாம் சொல்லிட்டு மேலும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க பாத்தீங்கன்னா அந்த பங்கர்ல இருந்து அந்த மிலிட்ரி போர்சஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு அந்த நியூக்ளியர் பாம்பை வந்துட்டு மிசைல வந்து ஏவுறதுக்காக ரெடியா இருக்காங்க அந்த பங்கர்ல இருந்துட்டு. அண்ட் கூடவே வந்துட்டு என்னுடைய பையன் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அந்த மிலிட்ரி அதாவது ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல அவன் வந்து சொல்லி வச்சிருப்பான், அதனால இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கார் இல்லாம அப்படியே பொடி நடையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஒய்ஃபும் அவனுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி தான் அங்க இருக்குது. இவங்களை பார்த்ததும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகி போயிருது.
நீங்கள் எப்படி இங்கே நடந்து வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் நடந்தது சொல்கிறான். இப்படி வந்துட்டு இருந்தோம், கண்ணை வச்சு காரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் எப்படி ஒரு பங்கருக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி பையனுடைய அப்பா தான் ஒரு மிலிட்ரி மேன், அவருடைய தயவில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம், நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் சிரிண்டு மொத்த பேரும் காரில் வந்து போயிட்டுருக்குறாங்க. கூடவே வந்துட்டு ஒரு கடைக்குள்ள போயிட்டு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒருவேளை அந்த பங்கருக்கு எங்களால் போக முடியலனா ஏதாச்சும் மலையை இடுக்கு கொக்கிக்குள்ளார போய் இருந்துக்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு பிளான்ல தான் முன்னறிவிப்பை வந்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக காரில் போயிட்டு இருக்காங்க. இதே நேரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெரிய துளை மாதிரி இருக்குல்ல அந்த ஹோலுக்குள்ள நேராக ஷிப்பையே உள்ள விட்டுருதாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உள்ளார போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க போயிட்டு இருந்தப்பவே தெரியுது சுற்றி எல்லாமே மெட்டலால் செய்யப்பட்டிருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் எல்லாமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கேசி சொல்கிறான், நான் தான் சொன்னோம்ல இந்த நிலாவே வந்துட்டு ஏலின் அமைச்ச ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, இப்போ வாச்சு நம்புறீங்களா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தன்னால் புலம்பி சொல்லிட்டு வரான். இவங்க அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த கருப்பு திரில் இருக்குல்ல மொத்த கூட்டமும் இவங்களுடைய ஷிப்பை வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. இவங்களை அவங்க கிட்ட இருக்கிற இஎம்இ பாம்பை வச்சு எப்படியாச்சும் அதை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைமில் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சித்தான் சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே அங்கனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கருப்பு திரளும் பயங்கரமாக இவங்களை துரத்துது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி மாதிரி இவங்களை இழுத்துருது. அதோட இருப்பில் இவங்க ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அதுக்குள்ளார போயிருது. ஆனால் அந்த கருப்பு திரில் வரதுக்குள்ளே அந்த டோர் அப்படியே லாக் ஆயிடுது. வந்த வேகத்தில் ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளாரே மோதி தர இறங்குது. ஆனால் மூணு பேருக்கு ஒன்றாகலாம், மூணு பேருமே மயங்கி போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான லேசர் லைட் மாதிரி வந்து அவங்களை ஸ்கேன் பண்ணுது. இப்போ அப்படியே பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த பங்கரை வந்துட்டு உடனடியாக மூடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், இப்படி வந்துட்டு இருந்தோம்ப்பா காரில் வந்து ஃபியூல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வர அந்த குட்டி பையன் சொல்கிறான், கூட வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா இங்கே பங்கரை வந்து மூட போகிறாங்க, அந்த மிஷினில் வந்துட்டு ஏவ போகிறாங்கன்னு சொன்னதும் அந்த குட்டி பையன் கூட சொல்கிறான், அப்பா கண்டிப்பாக அம்மா வந்துட்டு பூமியை காப்பாற்றிடுவாங்க, அந்த மிஷினில் வந்துட்டு ஏவாதீங்க, அந்த நியூக்ளியர் பாம்பை ஏவ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது வேற வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவனை ஃபோனும் வைக்கிறான், பங்கரையும் மூடுறாங்க. நம்ம ஹீரோ பையனுடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்கிறாங்களா அவன் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ அங்கங்கே நிலநடுக்கம், அங்கங்கே அந்த எரிமலை வெடிச்சு சிதறி போகுது. இதனால மொத்த பூமியிலையும் ஆக்சிஜன் லெவல் ரொம்பவும் குறைஞ்சு போயிருது. இவங்க பிளான் பண்ணி ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்திருப்பாங்கல்ல அதை போட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டனல் மாதிரி இருக்குது அதுக்குள்ளார போயலான்ட்டு மொத்த பேரும் அங்கே பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் நிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் காணும், ரெண்டு பேருமே கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. இவங்க போயிடும் சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வழி மாதிரி ஏதோ ஒன்று காமிக்குது. அதே நேரம் ஒரு லைட் ஒன்று வந்து உங்களை ஸ்கேன் பண்ணிச்சு தெரியுமா, அது நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போய் ஒரு ரூம் கிளார் கொண்டு விட்டுருக்கு போல. அப்போ சுத்தி ஒரு மாதிரி ரொம்பவும் பிரைட்டா இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஹீரோடைய பையன் தான் இருக்கிறான். ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு ஆப்ரேட் சிஸ்டம். அவன் பையன் நினைச்சிட்டு அதுக்கிட்ட பேச்சு கொடுக்குறான், இங்க என்னதான் நடக்கும் சொல்லிட்டு அவங்க அதுகிட்ட வந்து கேட்கறான். அப்பதான் அது ஒன்று சொல்லுது, கோடி வருஷத்துக்கு முன்னால வேற ஒரு கேலக்சில நம்ம பூமி மாதிரி இருக்கிற ஒரு கிரகத்துல வந்துட்டு நம்ம மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அட்வான்ஸ்டா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ரொம்பவும் அட்வான்ஸ்டா போனதுனால அவங்க வாழ்ந்துட்டு இருந்த கிரகம் வந்துட்டு வாழ தகுதியற்ற கிரகமா மாறி போகுது. அதனால செயற்கையா விண்வெளியிலேயே ஒரு கோல் வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. கூடவே ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கறது ஒன்னையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த செயற்கை கோள்ல வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தாலும் இயற்கையா ஏதாச்சும் கோள்கள் மனிதர்கள் வாழ மாதிரி தகுந்தாப்புல இருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிலா மாதிரி உருண்டையா பெரிய ஸ்ட்ரக்சர்ல பெரிய ஷிப் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளார நிறைய பவர் சோர்ஸ் எல்லாம் வச்சு அது இயங்கக்கூடியது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களுடைய ஒளி இருக்குல்ல அதோடைய பவர்ல வந்து அது இயங்கக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்கி ஒவ்வொரு கேலக்சியை அனுப்பியிருக்கிறாங்க. சோ அப்படி அனுப்பும் போதுதான் இவங்க கண்டுபிடிச்ச ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிருக்குன்னா மனிதர்களுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால மொத்த மனித இனத்தையுமே அழிச்சிருச்சு. அது மட்டும் நிலா மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர்ல மனித இனத்தை உருவாக்குறதுக்காக ஒரு டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அதையும் அழிச்சிருச்சு. அதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம நிலா இருக்குல்ல அது மட்டும் தான் எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கிருந்து சூரிய குடும்பத்துல வந்து சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் பூமியை தேர்ந்தெடுத்து மனித இனத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்காக பூமியில வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய டிஎன்ஏ பரப்ப விட்டு மொத்த மனித இனத்தையுமே உருவாக்கி இருக்குது. ஆனா அந்த ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிருக்குன்னா பல கோடி வருஷமா இப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்த நிலாவை தேடி அங்கேயே ஸ்பேஸ்குள்ளாரி சுத்தி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நிலாவை கண்டுபிடிச்சு மனித இனத்தை அழிக்கிறதுக்காகத்தான் அந்த ஏஐ டெக்னாலஜி இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நல்ல விதத்துல கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜி மூலமா வந்துட்டு ஹீரோ கிட்ட அவனுடைய பையனுடைய வடிவில் வந்து அவனுடைய உருவத்துல வந்து சொல்லுது. அண்ட் கூடவே இதை அழிக்கணும்னா நீ கொண்டு வந்திருக்கிற அந்த இஎம்பி அந்த பாம் வச்சு தான் இதை அழிக்க முடியும், அதுக்கு உன்னுடைய உயிர் தியாகத்தை பண்ண நீ ரெடியான்னு சொல்லி கேக்குது. நானும் தயார் அப்படின்னு சொல்றான். அப்படியே எந்த லைட்ஸ் வந்து அவனை கொண்டு போச்சோ அதே லைட்ஸ் வந்து அவனை திரும்பவும் ஷிப்பக்கமா வந்து விட்டுருதுங்க. மயங்கி கிடக்கிற இவங்க வந்து கேக்குறாங்க என்னாச்சு சொல்லி கேட்கும்போது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, கோடிக்கணக்கான வருஷங்களா ரெண்டு டெக்னாலஜிக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய போர், இன்னைக்கு நாம அதை முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவோட ஷிப்பக்கமா போறான். ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேசர் லைட்டே வந்து டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் அப்படியே சரி பண்ணிருது ஆட்டோமேட்டிக்கா. அதை அழிக்கிறதுக்காக முன்னோர்களுடைய டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அங்கிருந்து சேஃபா வழி அனுப்பி விடுது. இவங்க அந்த கேட்டு தொடர்ந்து வெளியே வந்ததும் அந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல அந்த கருப்பு திரள் மொத்தமா இவங்களை சூழ்ந்து அட்டாக் பண்ண வருது. அப்போ ஏன்சின் டெக்னாலஜி வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவா அந்த கருப்பு திரளை வந்துட்டு அட்டாக் பண்ணுதுங்க. ஆனா அதுக்கு
அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அதே நேரம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்துட்டு பூமி மோதிர தருவாயில போகுது. சோ இதுதான் சரியான நேரம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த மிஷனை லான்ச் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த டெக்னாலஜி செத்து போயிடும் அப்படின்ட்டு மிலிட்ரி என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷனை ஏவுறதுக்காக ஆக்டிவ் பண்றதுக்காக தயாராகிறாங்க. அப்ப ஹீரோன் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு கண்ணை வச்சு மிரட்டி இந்த மிஷின் நீங்க ஏவக்கூடாது, இது ஆபத்தானது, என்னோட ஒய்ஃப் கண்டிப்பா இந்த பூமியை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ஏவுறதை லான்ச் பண்றதை வந்து தடுக்கிறான். அதே நேரம் மேல இவங்க அட்டாக் பண்ண மொத்தமா வருதுங்கல்ல, அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க, நான் இந்த இஎம்இ பாம்பு எடுத்துட்டு அதுகிட்ட போய் மோதி அதோடைய கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க கேசி என்ன பண்றாப்லனா நம்ம ஹீரோக்கு பார்த்தலா அவனே போய் அந்த இஎம்இ பாம்பு இருக்கிற லாக்கர்ல போய் லாக் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க, நான் அதை பாத்துக்கிறேன் குட் பைன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாம்பு எடுத்துட்டு அதுக்கு நேரா போறான். அதுவும் இவன் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த பாம்பு ஆக்டிவ் பண்ணி அந்த ஏஐ டெக்னாலஜிய அடியோட அழிக்கிறான். ஹீரோவும் ஹீரோனும் ஒரு வழியா அந்த எனர்ஜி போர்ஸ்ல இருந்து எப்படியோ பூமியில வந்து லேண்ட் பண்றாங்க. நிலாவும் பூமியில மோதிர தருவாயில இந்த ஏஐ டெக்னாலஜி அழிச்சதால பூமி மேல மோதாம அப்படியே அதோடைய சுற்றுவட்ட பாதைக்கு திரும்ப போயிருது. ஒரு வழியா எப்படியோ பூமியை காப்பாத்திருந்தாங்க. நம்ம ஹீரோ அவனுடைய பையன் அவனுடைய ஒய்ஃப் கூட வந்து சேர்ந்துருந்தான். ஹீரோனும் அவங்களுடைய பையன் அப்புறம் அந்த மிலிட்ரி மேன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருந்தாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ கேசி வந்து காமிக்கிறாங்க. கேசி வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி அந்த ஏன்சியன் டெக்னாலஜி கிட்ட பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ அப்ப அந்த டெக்னாலஜி வந்துட்டு நிலாவிலேயே ஒரு அங்கமா அவன் ஆக்குது. அதோட தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுதுங்க.